हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। वेल वेल मुरुगा विच्वेल मुरुगन करहरोगरा அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. ஆன்மீக விஷயம் உலகெங்கும் படர்ந்திருக்கு. இந்தியருடைய ட்ரெடிஷன், நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய பலமே இந்த ஒற்றுமை பக்தி தான். அதிலும் நம்மளுடைய மொழி, அதுக்கு இன்னும் பயங்கர சக்தி உண்டு இல்லையா? அதனால்தான் இறைவனே அதுக்குள்ளே வச்சுருக்கோம். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான். அடாதா, எவ்வளோ அற்புதமான விஷயம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நம்ம பெரிய கர்வம் கொள்ளக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எனக்கு உலகெங்கும் பார்த்துட்டோம்னா, நம்ம ஆன்மீக விஷயத்தை எல்லோரும் கடைபிடிக்கிறான். நான் நிறைய வெளிநாடவர்களுக்கு வார வாரம் வகுப்படுத்துகிறேன். அவங்களாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஓம்ங்கிற சப்தத்தில் இவ்வளோ அர்த்தம் இருக்கா, இந்த மந்திரத்தில் இவ்வளோ அர்த்தம் இருக்கா, இந்த சாஸ்திரங்களில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு அதை ரொம்ப அழகாக கற்றுக்கிறேன் இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிஞ்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை செதுக்கிறது, மேம்படுத்துறது. உங்களை நீங்கள் தானே இத்தனை வருஷம் பார்த்துருக்கீங்க, உங்களை நீங்கள் தானே இத்தனை வருஷம் நீங்கள் மெருகேற்றிருக்கல், யாருடைய ஹெல்ப்பும் உங்களுக்கு இல்லை இல்லையா? அப்போது இந்த நிகழ்ச்சி அதற்கு ஒரு உறுதுணையாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நம்ம கேட்ட கேள்விக்குண்டான ஆன்மீக பதில், ஜோதிட ரீதியாக தனு ராசிக்கு உண்டான அதிபதி யார்? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கு. அந்த மாதிரி தனு ராசிக்கு உண்டான அதிபதி குரு பகவான். இன்னைக்கு அதே ஜோதிட சம்பந்தமான கேள்விகள் உண்டு, ஆன்மீக கேள்வியில் ராசி பார்த்துருக்கோம். நம்ம ஜாதக கட்டத்தில் ராசி பார்த்துருக்கோம் இல்லையா? இன்னொரு கட்டம் ஒன்று இருக்கு, அம்சம் நவாம்சம்னு போட்டிருக்கோம் இல்லையா? நவாம்சம்னா என்ன? இதற்குண்டான விஷயங்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் அவசர அவசரமாக இன்டர்வியூக்கு ஓடுற, ஓடும் பொழுது ஒரு பாட்டி, அந்த பாட்டி வந்து ரோடை கடக்கிறதுக்கு முடியாமல் நிற்கிறான். இது வெளிநாட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரோடை கடக்கிறதுக்கு முடியாமல்னா, வெளிநாட்டிலலாம் அந்த சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் அந்த ரோடை கடக்கணும் அப்படின்னு பார்த்துட்டுனா அந்த ரோடை கடக்கிறதுக்குண்டான ஒரு விஷயம் இருக்கும். அப்படி கடக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிக்னலில் ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும், அப்படி தட்டி நேல் அப்படின்னு சொன்னால் அந்த லைட்டு வந்து பார்த்துட்டுனா ரெட் சிக்னலாக இவாளுக்கு உளுந்து, அதாவது ரோட்டை கடக்கக்கூடிய வாகனத்துக்கு ரெட் சிக்னல் உளுந்து, ரோட்டை கடக்கிறவாளுக்கு க்ரீன் சிக்னல் உழுகும். இது வந்து நான் வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன், அதனால் நானும் பார்த்துருக்கேன், நானும் அது பண்ணியிருக்கேன். அப்போது அதே மாதிரி ஒருத்தர் அந்த மாதிரி கொடுக்குற, ஒருத்தர் அவசர அவசரமாக ஆஃபீஸுக்கு போகிறார். ஆஃபீஸுக்கு போகும்போது போகலான்னு முயற்சி பண்ணுறார், இவர் அந்த சுவிட்சை அமுக்கிறார். அது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் என்ன ஆகுது, ஒரு ரெட் சிக்னல் வந்துருக்கு, விழுந்துட்டு இவர் அப்படியே பார்க்குறார் காரில் உட்காந்துட்டு. இந்த பாட்டியே இவர் கடந்து போகிறார். கடந்து போயிட்டு அது வரைக்கும் இந்த இன்டர்வியூவுக்கு நடந்து வந்துட்டுருந்தவர் அவசர அவசரமாக ஓடுற, அவசர அவசரமாக ஓடுறத இவர் காருக்குள்ளே உட்காந்து பார்க்குறார். அவசர அவசரமாக ஓடி இன்டர்வியூக்கு போகிறார். எப்போவுமே வெளிநாடுகள்லேயும் சரி, பொதுவாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவன் நேரத்தை ரொம்ப பார்ப்பான். அப்போ அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் உள்ளே வரும்போது அந்த நேரத்தை அந்த எழுதி வைக்கிறான். இவர் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போகிறார். ஒவ்வொருத்தருக்காக இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்படி இன்டர்வியூ எடுக்கும்போது இவர் ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறாரு. அவர் கேட்குறார், நீ ஏன் 5 நிமிஷம் ஆஃபீஸ் லேட்டாக வந்த, அதாவது இன்டர்வியூக்கு, அப்போது நீ எப்பவுமே லேட்டாக தான் வருவியா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறார், இல்லை நான் வர வழியில் ஒரு பார்ட்டி முடியல, வாளுக்கு ரோடை கடந்து விட்டேன், அதனால் லேட்டாச்சு. அப்போ பிறருடைய நலன் பார்க்குற, அப்போது நீ ஆஃபீஸோட விஷயத்தை நீ பார்க்கல, உன்னோடைய வாழ்க்கையை பற்றி நீ பார்க்கலையா அப்படின்னு 2-3 கேள்வி கேட்குற. இல்லை, அவள் வயசானவா, எனக்கு சட்டுன்னு பார்த்தோன்னே என்னுடைய பாட்டி மாதிரி தோணுது, அதனால் நான் அதை வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டேன். இதெல்லாம் பதில் சொல்கிறார். அவர் நினச்சிட்டார், ஓஹோ நமக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரார். ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதில் செலக்ட் ஆனவா யார் அப்படின்னு பார்த்துட்டுன்னா, இந்த நபர் தான் செலக்ட் ஆகிருக்கார். செலக்ட் ஆனோன்னு இவருக்கு ஒரே சந்தோஷம். திருப்பியும் அந்த எம்டியை திருப்பி போய் பார்க்குறார். எதனால் ஒன்று செலக்ட் பண்ண நீங்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், தெரியல, நான் நினச்சிட்டுருந்தேன் எனக்கு வேலை கிடைக்காதுன்னு நினச்சிட்டுருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை, நான் ரோட்டில் பார்த்தேன், நீ அந்த பாட்டிமாவுக்கு உதவி செஞ்சேன். நம்மளுடைய வேலையே என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்குமே தொழில் அல்லது நம்மளுடைய வேலையில் நம்ம பிறருக்கு சர்வீஸ் பண்ணணும், நான் இதை தான் பண்ணுவேன் அதை தான் பண்ணுவேன்னு கிடையாது.
அதே மாதிரி நீ பண்ணின விஷயத்துக்கு பொய் சொல்லியிருக்கலாம், ஆனால் நீ உண்மையை சொன்ன. ஆஃபீஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உண்மையை சொன்ன, அந்த உண்மையான விஷயம் அதுவும் அக்செப்டபுளாக தான் இருந்தது. பிறருடைய நலனை பார்க்குறவங்க தான் தொழில் செய்ய முடியும், அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் நிச்சயமாக உனக்கு அந்த விஷயங்கள் கூடி வருது. அதே மாதிரி அவங்கள விட்டாச்சுன்னு சொல்லிவிட்டு நீ அவசர அவசரமாக இல்லாமல் ரொம்ப வேகமாக முடிந்த வரைக்கும் உன்னுடைய வேகத்தை நீ ஓடி வந்து நீ வந்து நம்ம ஆஃபீஸுக்கு வந்திருக்க. ஒன்று இந்த மாதிரி நிறைய விஷயம் உன்னுடைய குவாலிட்டி பார்க்கும்பொழுது நீ உண்மையாக இருக்க உனக்கு தான் வேலை அப்படின்னு சொன்னான். அப்போ பாருங்கள், அவர் ஒரு உதவி செய்கிறார், அந்த உதவி கேட்ட பலன்கள் இந்த இடத்துல அழகாக கிடைக்கிறது. ஒருவேளை அவர் ரொம்ப நேரத்தில் வந்திருந்தால் கூட அங்கே இருக்கிற வேற யாருக்கும் அந்த வேலை போயிருக்கலாம். இந்த ஒரு தன்மை அவருடைய வாழ்க்கையில் ஒரு வேலையை கொடுத்தது, அந்த வேலை அவரை மேன்மைப்படுத்திருச்சு, அந்த மேன்மையின் மூலமாக அவர் பெரிய போஸ்டிங் போகிறார். இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம நினைப்போம் இன்றைக்கி நம்ம உதவி செய்கிறோம் இது பலன் இல்லைன்னு, ஆனால் உதவி செய்யக்கூடிய பலன் நிச்சயமாக பின்காலத்தில் நமக்கு தெரியும். ஆனால் பலனை எதிர்பார்க்க வேண்டாம், தானாக உதவி பண்ணுவோம். எட்டு நிச்சயம் உண்டு, இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஸ்டோரி பார்த்துட்டோம், அடுத்து இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 19/8/2020 சார்வரி வருஷம் ஆவணி மாதம் 3ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகநட்சத்திரம். இன்றைய திதி அமாவாசை. காலை 8:45 வரை பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவளுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, பொதுவாக பிரதமை அன்னைக்கு நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், அதனால் புதிய விஷயங்கள் இல்லாத நம்ம யதார்த்த காரியங்கள் நம்ம பண்ணுவோம். இன்றைய நாள் எப்படி இருக்குது, இன்னைக்கு நட்சத்திரம் எப்படி இருக்குது, 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்கள், ஒரு காரியத்தை எடுத்தால் அது செவ்வனே செய்யணும், அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணணும், அந்த காரியத்தை ஜெயிக்கணும், விடாத முயற்சி பண்ணணும், அந்த காரியத்தில் வெற்றி கொடுக்கணும், அன்பும் ஆதரவும் கிடைக்கும், நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு உங்கள் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சில நபர்கள் நீங்கள் வளர்ச்சியை பார்த்து மன சங்கடங்கள் படுவாங்க, இருந்துட்டு போதும் நான் அப்போ தான் இன்னும் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. எப்படி உங்கள் காரியத்தில் வெற்றிகள் உண்டு, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம், இந்த விஷயத்தை ஜெயித்தே ஆகணும்னு முயற்சி பண்ணுவேல் சக்ஸஸ் ஆகும். விவசாயிகளுக்கு ரொம்ப விசேஷ பலன்கள் உண்டு. அதே சமயம் மார்க்கெட்டிங் சம்பந்தமாக இருந்துட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள், அப்பப்போ நிறைய விஷயங்கள் லாபம் உண்டு, சில விஷயங்களில் விரயம் உண்டு, மருத்துவ ரீதியான விரயம், அவளுக்கு உடம்பு ஆரோக்கியமாக எடுத்து அது வரைக்கும் சந்தோஷம், படிப்புக்காக விரையும் நன்னா படிக்கிறாளே சந்தோஷம், கல்யாண விரயம் சுப விரயம் தானே இது, அது வரைக்கும் சந்தோஷம், பிரசவத்துக்காக ஐயோ தெய்வ அனுகிரகத்தில் குழந்தை வந்தாச்சு, அந்த மாதிரி இதெல்லாம் விரயம்னே நினைக்காதீங்க, இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸு. அதே மாதிரி நீங்கள் சாப்பாட்டுக்காக விரயம் பண்ணுறது அதுவும் நல்லது தான். ஆக இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் அவசியமான விரயம், அன அவசியம் இல்லை, அதாவது உங்களுக்கு தேவையில்லாத விரயமாகிறது பார்த்தலா, அதுதான் உங்களுக்கு விரயம். அதனால் இதெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தமே படாதீங்க, இதெல்லாம் என்னென்ன தேவைகளோ எல்லாம் தேவையும் பூர்த்தி ஆகிடும். பெரிய கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவா, ஒரு நிறையா பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறவளுக்கு இனிமேல் எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், புதிய ஆர்டர்ஸ் கையில் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சில காரியத்தை சாதிப்பேன், நடக்காதுன்னு நினச்ச விஷயங்கள் அற்புதமாக நடந்துடும், திருமண காரியங்கள் கைகூடும், வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும், பல விதமான யோசனைகள் மனசில் இப்படி அப்படி 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 யோசிச்சுட்டு இருப்பேன், கடைசியில் அந்த காரியத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுமாரி போகக்கூடிய காரியங்களில் தெய்வ அனுகிரகங்களை பூர்ணமாக நினச்சிட்டு இருப்பேன். நம்ம ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தால் மற்றவாளுக்கும் பாசிட்டிவாக நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும், அதே சமயத்தில் அவாட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ யாரெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறோம் பக்கத்திலே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்து, ரெண்டு தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, நிறையா விஷயங்கள் யோசிக்காமல் செயல்பட்டது தான் தப்பு, இனிமேல் யோசித்து செயல்படணும், அந்த மாதிரி யோசித்து செயல்பட்ட காரியம் வெற்றியாகும். ஆஃபீஸ் மாற்றுறது, அதுமாதிரி ஆஃபீஸில் இன்டீரியர் பண்ணுறது, ஆஃபீஸ் மேம்படுத்துறது, புதிய ஆட்கள் வேலைக்கு சேர்த்துறது, பழைய ஆட்களை விட்டு புதிய ஆட்கள் சேர்த்துறது, இது போன்ற விஷயங்கள்லாம் யோசிச்சு பண்ணு. கொரியர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான
அதிருஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே பாராட்டுதல்கள் குவியும், சந்தோஷமாக பல காரியத்தை எடுத்து பண்ணுவீர்கள். இன்னைக்கு நட்சத்திரம் சுய நட்சத்திரமாக இருக்கங்காட்டி வெற்றிகள் குவிந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் சில யோசனைகள் என்னடா அதுக்கு முடிவே பண்ண முடியே, நம்ம நினச்சின்னு இருக்கோம் காரியம் நடக்க மாட்டேங்குது, வெளியில் எல்லாரும் பாராட்டுறா ஆனால் நமக்கு திருப்திப்படலையேங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா சுய நட்சத்திரம் இருக்கங்காட்டி குழப்பமான விஷயத்தை எடுத்து பண்ணாதீங்க. மற்றவாட்ட கேட்டுட்டு இது சரியாக தவறா அப்பா அம்மா அல்லது கூட இருக்கக்கூடிய வெளி விஷயம் மனைவி அல்லது கணவர் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேளுங்க, குழந்தைகள் அவள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேளுங்க. உங்களுக்கு பாசிட்டிவ் வந்ததுன்னா நிச்சயம் எடுத்து பண்ணலாம். வியாபாரங்கள் அனுகூல்யமாக இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களை நன்மை தரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்கள்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அட்வகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவா படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் இன்டர்வியூ அட்டன் பண்ண வாழ்க்கலாம். அனுகூலம் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். சில காரியம் மற்றவா நடக்காதுன்னு சொல்ல விஷயத்தை நீங்கள் போய் அந்த காரியத்தை வெற்றி கொண்டுருவீர்கள். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். பின் நாட்களில் நம்ம பெருமைப்படாத அளவுக்கு நம்ம சில விஷயத்தை எடுத்து பண்ணுவோம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுறோம் பலவிதமான தடங்கள் வரும், தடங்கள்லாம் தாண்டி ஜெயிச்சிடும். நண்பர்கள் மூலமான சில வெற்றிகள் உங்களுக்கு வந்து குவியக்கூடிய வாய்ப்புகள். மனசில் விடாது யோசனைகள் இருக்கும். எதிர்காலத்தை பற்றி ரொம்ப சிந்திக்காதீங்க, கொஞ்சம் பயம் வந்துடும். அதனால் யதார்த்தமாக விடுவோம். எதையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருக்கோம். அனுகூலியம் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். சில சில விஷயங்கள் நம்ம எடுத்த சில காரியங்கள்லாம் வெற்றிகள் குவியத்துக்கு இறைவனுடைய சக்தி நமக்கு துணையாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு குபேர வழிபாடு மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களை ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை பண்ணுது. படிப்பில் நிறைய படிப்பேன், தெரிஞ்சுக்கணும் நிறையா தெரிஞ்சுக்கணும், நியூஸ் நிறையா வாசிப்பேன், அதுமாரி நிறைய பொலிட்டிக்கல் விஷயத்திலாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய நாலேஜ். ஏன்னா படிக்க 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 அதை நாலு பேர்ட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம். அந்த ஷேரிங் மூலமாக உங்களுடைய ஒரு நாலேஜை நீங்கள் பகிர்ந்து போகும். இவ்வளோ நாலேஜ் வாளுக்கு இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவளுக்கு புரிய வரும். சரி, நீங்கள் நல்ல நாலேஜாக இருந்துட்டால் தானாக உங்களுக்கு மதிப்புகள் கூடி வரும் இல்லையா. அப்போது இன்றைக்கி அந்த நாலேஜை சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கற்றுப்பேன், அது உங்களுக்கு அனுகூலியத்தை தரும். எதுவுமே நமக்கு கௌரவ இழப்பாக நினைக்கவே கூடாது. எதுவுமே ஒருத்தர் ஏதாவது கிண்டல் கழி பேசிட்டா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வாங்க, நிச்சயம் ஜெயிச்சிருவோம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விசேஷ பலன்களை தரும் சித்தர் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான நிறைய குழந்தைகள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பாட்டு குழந்தைகள் பேசுறது பார்த்தா ரொம்ப ஆர்வமாக இருக்கும். உங்களுக்கு குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு நல்ல செய்தி உண்டு. மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம், உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடிய நாளாக இருந்துருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறையின் பெற தேவை. தூர பிரயாணத்தில் ஆகிய உட்கார்ந்த இடத்துல முடிச்சிருவேன். மேல் படிப்பு உங்களுக்கு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய வியாபாரம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாள் முடங்கி கடந்த விஷயத்தை ரொம்ப செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விற்காத பொருள் விற்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் நம்ம ஆசைப்படக்கூடிய காரியங்கள் அனுகூல்யமாக மாறும். சில பேர் நம்மளை பற்றி பேசிட்டா அப்போவே மனசில் சங்கடமாகும். ஒருத்தர் பேசினான்னு சொன்னால் உண்மை இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் யதார்த்தமாக அது முடிவெடுக்காதீங்க. ஒரு நபர் உங்களை கவனிக்கலை பேசலை, சரி அந்த நபருக்கு 1000 வேலை இருக்கும் ரொம்ப 24 மணி நேரம் நம்மளே கவனிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனை. உங்களுடைய செயல்கள் உங்களுடைய பார்வை உங்களுடைய சில விஷயங்களை வாழ்க்கை தப்பாப்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைய தினத்தில் புதிய காரியங்கள் செய்யறதுக்குண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுங்க, நச்சு அனுகூல்யமாகும். எதனும் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் மகரராசி என்பர்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்கு இறைவனுடைய வழிபாடு தொடர்ந்து ஜபிச்சுன்னு வந்தீங்கன்னா பாசிட்டிவான திங்கிங் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தடைகள் போய் நன்மைகள் பெறத்துக்கு இறைவனுடைய அனுகிரகம் தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே தலைக்கு மேலே எவ்வளவு சுமை இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சிரித்து அந்த காரியத்தை முடிச்சிடுவேன். அப்பப்போ மன சங்கடாகும், ஒன்றும் கவலையப்பட மாட்டேன். அது ரொம்ப அழகாக எடுத்து பண்ணக்கூடியதாக இருந்துட்டு அவங்கள பார்த்து இதை நீங்கள் நிறைய கற்றுப்பேன், இவங்க பார்த்து இதை நிறைய கற்றுப்பேன், இவங்களை பார்த்து இதை நீங்கள் நிறையா கற்றுப்பேன். இந்த மாதிரி நம்ம கற்றுண்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அனுகூல்யமாக இருக்குது. இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு நிறையா இருக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தடைகள் இருந்தால் அது போயிடும்.
மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும், வேண்ட 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 நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் பண்ணுவேன், சில நல்ல விஷயத்தை வெளியிலேயே சொல்ல மாட்டேன், சில விஷயங்களை வெளியில் அழகாக சொல்வேன். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் வெற்றிகள் குவியும், புதிய வேலைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும், மதிப்பு மரியாதையும் கூடி வரக்கூடிய ஒரு கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ப்ரொஃபைலாக எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் அழகாக பயன்படுத்தினா நல்லா. இத்தனை நாள் கேட்கல, நான் இனிமேல் கேட்க போகிறேன். ஒவ்வொரு விஷயமும் தட்டினால் அது கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தியில் அனுகூலியம் கூடி வரும். பாலிடிக்ஸில் இருந்துன்ற காலத்துக்கு வெற்றிகள் உண்டு, புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள், அதாவது ரொம்ப சிரமமாக இருந்துருக்கேன், அந்த சிரமத்திலேருந்து போயிடும், கவலையப்படாதீங்க. உழைப்பு உழைப்பு உழைப்பு, இந்த உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுமாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நம்பிக்கை ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வேன், அதை மற்ற வாட்டை சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்ததெல்லாம் சொல்லவே மாட்டேன், கவலையப்படாதீங்க. அதே சமயத்தில் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா எடுத்த காரியங்கள் லாபகரமாக வெற்றிகரமாகும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பலவர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்ததான் ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தெய்வீக வழிபாடு தரக்கூடிய அற்புதமான ஆற்றல், அற்புதமான மாற்றம். பொதுவாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்களேன், ஒரு நபர் இவர் வந்து பாசிட்டிவாக பேசுகிறார், இவர் நெகட்டிவாக பேசுகிறார். நீங்கள் எதுக்கு உங்களுடைய மனதை செலுத்துவேல் பாசிட்டிவாக பேசுகிற வாழ்கிட்ட, நெகட்டிவாக பேசுகிற வாழ்கிட்ட நீங்கள் பாசிட்டிவாக பேசி அவள் மன கஷ்டத்தை தீர்ப்பேன் இல்லையா? ஒரு ஃப்ரூட் இருக்குது, இது வந்து விஷத்தன்மை நிறைஞ்சது, இது வந்து சத்துத்தன்மை நிறைஞ்சது, நீங்கள் எதை எடுப்பேல்? சத்துத்தன்மை நிறைஞ்சதை தான் எடுப்போம். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக ஒரு வழுக்கட்டாயமாக நெகட்டிவ் விஷயத்தை திங்க் பண்ணணும், நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அதனால் பாசிட்டிவாக நீங்கள் உங்களுடைய மைண்டை மாற்றணும். இதுதான் நமக்கு பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய அற்புதமான விஷயங்கள். ஸோ ஆக இது தப்புன்னு தெரிஞ்சோ, இது விஷம்னு தெரிஞ்சோ அதை இறங்கிறத விட இதை பாசிட்டிவாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள நீங்கள் ஜபங்கள், மந்திரங்கள், பிரார்த்தனைகள், டெய்லி கோயிலுக்கு போகிறது, டெய்லி வழிபாடு பண்ணும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜி, அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி பாசிட்டிவான எனர்ஜி, அந்த எனர்ஜி நீங்கள் மற்ற வாழ்க்கை ஷேர் பண்ண முடியும். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான எனர்ஜி நீங்கள் எடுத்துக்க முடியும். உங்கள் மனசுக்குள்ளே தோணக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இப்போவே எத்தனை பேர் பார்த்துட்டேன்னா, சார் இதை நான் நினச்சைவா ஃபோன் பண்ணுறா, இவா நினச்சைவா கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறா, இவா நினச்சைவா கூப்பிட்றா, இந்த மாதிரி நிறையா விஷயம். நானும் என் மனைவி ஒரே மாதிரி பேசணும் சார், நானும் என் தங்கையும் ஒரே மாதிரி பேசுகிறோம், நானும் என் தம்பியும் ஒரே மாதிரி பேசுகிறோம், நானும் என் அண்ணனும் ஒரே மாதிரி பேசுகிறோம், ஒரே விஷயத்தை ரெண்டு பேரும் திங்க் பண்ணுறோம். இதெல்லாம் எத்தனை பேருக்கு வரும் இல்லையா? நீங்கள் கனவுல நினைப்பில் அந்த காரியம் நடக்கிறது. இந்த மாதிரி ஆற்றல்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னஸ் இதை மேம்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து பாருங்கள். ஒரு ஆங்கில படம், அந்த ஆங்கில படத்தில் அவர் வந்து ஒரு பஸ் ஏறுறா, அந்த பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி அவன் திங்க் பண்ணுறான், அந்த பஸ் வந்து விபத்துக்குள்ளாயிடுமா, அந்த விபத்து நடக்கிறது, அப்படி நடக்கும்போது பாரு இந்த விஷயம் நமக்கு தோன்று, அப்போ அந்த சினிமாவை பார்க்கும்போது நமக்கு அந்த எண்ணம் தோன்றுறது. யதார்த்தமாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் நினச்சி பாருங்கள், உங்களுக்குள்ளே இந்த எண்ணம் இருக்கு இல்லையா? அப்போ இதை மேம்படுத்துறதுக்கு, அந்த பாசிட்டிவ்னஸை மேம்படுத்துறதுக்கு, நம்ம ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம்னு இல்லாமல் நம்மளுக்கு இருக்க விஷயத்தை நிறைய பேருக்கு பயன்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? நீங்கள் ஒரு டீச்சர், நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும்போது ஏன் மற்ற வாழ்க்கை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் கவலையே படாதீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னஸை மேம்படுத்துறதுக்கு இந்த ஆன்மீக விஷயம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். டெய்லி முடிந்த அளவுக்கு ஒரு தடவையாவது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேளுங்க, கந்த சஷ்டியை கேளுங்க, லலிதா சஹஸ்ரநாமத்தை கேளுங்க, ஆன்மீக சொற்பொழிவை கேளுங்க. இதுக்குள்ளேயே உங்களுடைய எண்ணங்கள் இருந்து இதை கூட உங்களுடைய படிப்பு, உங்களுடைய சயின்ஸ், உங்களுடைய ஆற்றல்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய கர்மா, உங்களுடைய நல்லது, உங்களுடைய எதிர்மறையான விஷயங்கள் எதை நான் ஒதுக்கணும், இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இதுதான் இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ரகசியம். அப்போ உங்களை நீங்கள் பேராற்றலாக எடுத்துக்கொண்டால்தான் அந்த ஆற்றல் மூலமாக மற்ற நல்ல மனிதர்கள்ட்ட உங்களுடைய பழக்கம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் என்ன எண்ணங்கள் நினைக்கிறாரோ அந்த எண்ணங்கள் ஜெயமாகும். இறைவனுடைய வழிபாடு அதற்கு துணை நிற்கும். அதனால் எப்பவுமே இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், நம சிவாய நம சிவாய நம சிவாய, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, ஹரி ஓம் ஹரி ஓம், நாராயணா நாராயணா, முருகா முருகா முருகா, விநாயகா விநாயகா.
அப்படி என் மனசில் நல்ல விஷயங்களை நினைத்தால் நல்லதே நடக்கும் என்று சொல்லி இன்றைய ஆன்மீக தகவல் நமக்கு பெரும் உதவியாக இருந்துருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலார்த்த மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகர. நன்றி.